அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் யூனுஸ் இங்கிலாந்தில் லெஸ்டர் என்ற நகரத்திலிருந்து இன்று இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பத்து மணி அளவில் இந்த ஒளிப்பதிவை வைக்கின்றேன் இந்த ஒளிப்பதிவின் நோக்கம் என்னவென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் படக்கூடிய கஷ்டங்களை வந்து நாளுக்கு நாள் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலோ அரசியல்வாதிகளாக இருந்தாலோ எல்லாருமே வந்து கை விடப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு பார்க்கப்படுறோம் அதாவது இன்றைக்கு இஸ்லாமிய சட்டங்கள் அதாவது இவ்வளோ காலமாக சமூகத்தில் இருந்த இஸ்லாமிய சட்ட ரீதியான வாழ்க்கைகளை வந்து கட்டம் கட்டமாக இழந்து கொண்டு போகிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்குறோம் இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு முந்தியிருந்த அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் பணக்காரர்கள் எல்லாரும் வந்து சமூகத்துக்காக வேண்டி மிச்சம் கஷ்டப்பட்டு அதுகளை வந்து பெரும்பாலான சமூகத்திட்டிருந்து எங்களுக்கு பெட் எடுத்து தந்துட்டு போனாங்க பிற்காலத்தில் வரக்கூடிய முஸ்லீம்கள் சந்தோஷமாக வாழணும்ன்றதுக்காக வேண்டி அது காலப்போக்கில் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அல்லாஹாலா எங்களுக்கு தராமல் அரசியல்வாதிகள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கே அவர்களுக்கு உதவி செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு காலகட்டமாக அல்லாஹாலா மாற்றி அமைச்சிருக்கிறான் இந்த போக்கு இப்படியே போச்சுன்னு சொல்லி சொன்னால் அதாவது இது வந்து ஒப்பிட்டு சொல்லக்கூடியது சாஸ்திரம் பார்த்து சொல்கிறது இல்லை ஒப்பிட்டு பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் ஒரு மயன்மார் மாதிரி ஒரு இலங்கை நாடு பிற்காலத்தில் ஆகுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் போய்கொண்டிருக்குது கட்டமாக இப்படி சட்டம் எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு கடைசியில் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலம் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு உண்டான வேலை திட்டங்கள் தான் நடந்து கொண்டு சொல்லி ஒரு கணிப்பீடு இப்போ இதை நாங்கள் எப்படி முறையடிக்கிறது இப்போ இதை எப்படி முறையடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு ஒரு திட்டத்தை நாங்கள் கட்டாயம் போடணும் நான் என்னால் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் உங்களால் அல்லாவுதால உங்களுக்கு என்ன சக்தியை தந்திக்கிறானோ அந்த சக்தியை கொண்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க இலங்கை நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் வந்து எல்லாரும் ஒன்றுபடணும் என்று ஆசைப்படுறாங்க அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கொள்கையில் இருக்கிறாங்க அது நிச்சயமாக உறுப்போதும் ஒன்று சேரப்போவதும் இல்லை அதை கனவு காணுறதில் வந்து அர்த்தமும் இல்லை என்னை பொறுத்தவரைல இலங்கை நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் தன்னை யார் என்று சொல்லி கொள்ள யார் விரும்புகிறீங்களோ நான் முஸ்லீம்னு சொல்லி நான் நீங்கள் விரும்புகிறீங்களா இருந்தால் நீங்கள் அந்த என்ற வட்டத்துக்கு வந்துடுவீங்க அப்போ யார் முஸ்லீம்ண்டு தன்னை சொல்லிக்கொள்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் ஒரு என்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் ஒன்றுபடுங்க அதே போல் அரசியல்வாதிகள் நான் முஸ்லீம்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிகள் ஆகிக்கிறீங்களோ நீங்கள் ஒவ்வொரு கட்சியாக பிரிஞ்சு கட்டாயம் அப்படியே பிரிஞ்சிருங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்களும் ஒன்று சேர போகிறதும் இல்லை அப்போ இருக்கிறத வச்சு தான் நாங்கள் காயநகர்த்துன்னு இருந்தால் இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருங்க கொள்கைவாதிகளாக பிரிஞ்சு எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் எந்தெந்த கொள்கையில் இருக்கிறீங்களோ அப்படி பிரிஞ்சிருங்க அரசியல்வாதிகள் எந்தெந்த கட்சிகளாக பிரிஞ்சிருக்கிறீங்களோ அந்தந்த கட்சிகளாகவே நீங்கள் பிரிஞ்சே இருங்க ஆனால் முஸ்லீம் சமூகம் என்ற ரீதியில் இலங்கை மக்கள் நீங்கள் எல்லாரும் முஸ்லீம் என்ற கன்செப்டுக்கு கீழே நீங்களாகவே ஒரு வாங்க அதே போல் அரசியல்வாதிகளும் என்ன செய்யுங்க நான் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன செய்ங்க எல்லாரும் ஒரு முஸ்லீம் என்ற கன்செப்ட்கு கீழே வந்து ஒவ்வொரு கட்சிகளாக பிரிஞ்சிருந்து நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீங்க ஒரு கட்சிக்கு நீங்கள் வாங்க எப்படி பெரமுனை வந்து போட்டு வைக்கி எப்படி எல்லாரும் கட்சி சேர்ந்து கொண்டு சேர்ந்து வெற்றினாங்களோ அதே போல் பெரமுனை என்ன செஞ்சிச்சோ அதே போல் முஸ்லீம் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கொடைக்கு கீழே வந்து உங்கவுங்களோட வேலைகளை வாக்குகளை பெற்றுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு பிரிஞ்சு செயல்படுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி செஞ்சாலே ஒழிய நாளைக்கு வெற்றி அதிகமே ஒழிய எங்களுக்கு தோல்விகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறவு அதே போல் சிறுபான்மை மக்களோடு எதெல்லாம் எங்களுக்கு இணைஞ்சி செயல்படலாமோ அதுக்கெல்லாம் நாங்கள் கட்டாயமாக சிறுபான்மை மக்களோடு நாங்கள் இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துடும் ஆகவே இலங்கை நாட்டு மக்கள் இது அவசரமாக வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் இதை ஒரு உதாரணமாக சாம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வருங்காலங்களில் இதை ஒரு பெரிய திட்டமாக மாற்றி வருங்காலத்தில் ஜென்ரல் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு இந்த திட்டங்களை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்கு கிடைச்ச தோல்வியை விட உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம் மக்களுக்கு உண்டான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு இன்டர்நேஷ்னலாக இயங்கக்கூடிய ஒரு ஒன்று கட்டாயமாக தேவைப்படுது அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு சப்பாக இயங்கி ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டில் அது ஒரு மெயின் ஒரு என்ஜிஓவாக அது மாறி முழு இன்டர்நேஷ்னல் உள்ள மக்களையும் ஒன்றிணைச்சி கட்டாயமாக இலங்கை முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் இங்கேருந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே போல் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளும் வழங்கிக் கொள்ளணும் வெளிநாட்டில் உள்ள இலங்கை முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ஜிஓவாக இருக்கக்கூடிய அவர்களோடும் அவர்கள் இணைந்து வேலை செய்தால் ஒரு நல்ல ஒரு திட்டத்துக்கு எங்களுக்கு போகலாம் ஆகவே இவ்வாறான திட்டங்கள் அவசரமாக எடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் சமூக அக்கறை உள்ளவர்கள் இயக்கவாதிகள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டாயமாக அவசரமாக இதுகளுக்கு நடவடிக்கை எடுத்து இது கட்டாயமாக செயல்படணும் மூணாவது மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே இயங்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் இருப்பாங்க ஆனால் கட்டாயமாக மெம்பர் ஆகி கொள்ளுங்கள் எல்லாரும் கட்டாயமாக மெம்பராக கொள்ளுங்கள் நான் என்ன சமூகத்துக்கு என்ன செஞ்சேன்னு என்ன செஞ்சேன்னு சொல்லி நாங்கள் கேட்குறதை விட நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போவோம் அப்போ ஒரு என்ஜிஓவாக ஒரு ஊரில் இப்போ உதாரணத்துக்கு இங்கிலாந்து எடுத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ ஒன்று கட்டாயமாக ஆரம்பிக்க வேண்டும் அந்த என்ஜிஓ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ பேர்ட்ட கண்டேக்ட் நம்பர் இருக்கணும் கண்டேக்ட் இருக்கணும் ஒரு மாதாந்தம் ஒரு சந்தா ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வரணும் ஏன்னா எந்த நாளும் நாங்கள் வந்து ஒரு வேலை செய்யணுமா இருந்தாலும் இலங்கையில் ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா இருந்தால் முஸ்லிங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமா இருந்தால் எங்கள்கிட்ட பணம் பலமும் இருக்கணும் சும்மா வாயால் பேசி எங்களுக்கு வந்து வேலைகள் செய்ய முடியாது கட்டாயமாக எங்களுக்கு பணம் வேணும் அப்போ இதெல்லாம் வந்து செய்யணுமா இருந்தால் இப்போவே நாங்கள் இதை ஆரம்பித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துகிறோம் இன்ஷால்லா இதுவே எனது முதல் பதிவாக நான் வைத்துக்கொள்கிறேன் இன்ஷால்லா காலப்போக்குகளை தேவைப்படும் போது அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு கிளிப்புகளாக போட்டு மக்களை ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி செய்திகளை பரப்புகின்றேன் ஜஜாக் அல்லா